கூல் கூல் வர்றாரு பாருங்க. இல்ல இல்ல நீங்க நீங்க குடுங்க ப்ரோ. கூல் கூல் வர்றாரு பாருங்க. பாருங்க நீங்க ஒரு பேடி தான் ப்ரோ முக்கியம் எனக்கு. நாஸ்தா வந்து டான்ஸ் ஆடுறீங்க ப்ரோ. டான்ஸ் பாத்து காந்தீங்க ப்ரோ. இப்படி எல்லாம் பேசு. அராஜகமான ஃபேன்ஸா இருக்காங்கப்பா. வெளியில தெரியுது ஒவ்வொருத்தங்களும் கிழிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. கமல் 4 வருஷம் கழிச்சு வேற லெவலு. விஜய் சேதுபதி ப்ரோ அந்த குணச்சித்திரமா இருந்தார் ப்ரோ. வாய ஓப்பன் கூட பண்ணல, நடிக்கிறதே ரொம்ப ஹம்பிளாக தான் நடிக்கிறார், அற்புதமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபகத் பாசில் சொல்லவே வேண்டாம், போல்டா பயங்கரமா நடிச்சிட்டு போயிட்டாரு. இதர கேரக்டர்ஸ் இருக்காங்களே எல்லாருமே சாப்பிட்டுருப்பாங்க ப்ரோ. வேற மாதிரி படம் வேற மாதிரி. சூர்யா பின்னிட்டு இருக்காரு ப்ரோ. அவர் இதுவரை அந்த மாதிரி லுக்கில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. சூர்யாவை வந்தாரு 10 நிமிஷம் கொளுத்தி விட்டு போயிருக்காரு படத்தை. டான்ஸ் எடுத்துட்டு வருது என்ன ப்ரோ? டான்ஸ் டான்ஸா கூட ப்ரோ 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 வேற மாதிரி எப்ப முடியாது ப்ரோ. எனக்கு பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்க ஆக்டிங் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு நிற்குது. ஸோ வந்து நீங்கள் வந்தீங்கன்னா சீனை ஒவ்வொன்றையும் நீங்கள் தனியாக பிரித்து சொல்லுவீங்க. அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தவங்களோட ஆக்டிங்கும். ஸோ வந்து தரமாக இருக்குது ப்ரோ. இது தவிர எதுவும் சொல்லலை. செம்ம தரமாக இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு எல்லோரும் பாருங்கள் படத்தை.